வணக்கம். நான் இன்னைக்கு பச்சை பயிறு தோசை எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். முதல்ல இதுக்கு பச்சை பயிறு ஒரு கப், இட்லி அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு ஒரு கப்பும் இட்லி அரிசி ஒரு கப்பும் ஒன்னா சேர்த்து 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பச்சைப்பயிறு இட்லி அரிசி 3-4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிருங்க. மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி 1 இன்ச் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 3, சிவப்பு மிளகாய் 2, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன் இல்லைன்னா தேவைக்கேற்ப, கருவேப்பிலை கொஞ்சம். மிக்சியில் ஊற வச்சு வடிகட்டின பச்சைப்பயிறு இட்லி அரிசி அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டுக்கோ. மிக்சியில் எல்லா பொருட்களையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தோசைக்கு மேலே போடுற லேயர் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு வெங்காய சட்னியும் தக்காளி தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் தக்காளியை சின்னதாக நறுக்குனதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடாயில் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தக்காளி தொக்கு ரெடி. நெக்ஸ்ட்டு பச்சைப்பயிறு தோசைக்கு ஆனியன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் சட்னிக்கு முதல்ல மிக்சியில் 5 சிவப்பு மிளகாய், 2 பெரிய வெங்காயம், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போது அரைச்ச பேஸ்ட்டை வந்து கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆனியன் சட்னி ரெடி. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தோசை மாவை உள்ளேருந்து வெளியிலையா ஊற்றுங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை தோசையை சுற்றி நல்லா ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தோசையோட ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து ஆனியன் சட்னியை 1/2 வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நல்லா. இப்போ தக்காளி தொக்கு ஆனியன் சட்னிக்கு மேலேயே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ தோசையை க்ளோஸ் பண்ணிவிட்டு தோசையை திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும். அப்படியே கொஞ்சம் ஒரு 4-5 செகண்ட் அப்படியே தோசை தவாலே இருக்கட்டும். அப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. தோசை ரெடி. தயிர் விருப்பம் இருக்கிறவங்க தோசைக்கு தயிர் வச்சு சாப்பிடலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் சேனலோட தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.